எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சித்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, வேலூர் வேலப்பாடியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றதுனால வேலூரில் இருக்கிற பெருமாள் கோயிலெல்லாம் ஒரு எபிசோடாக போடலான்னு ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே எத்தனை பெருமாள் கோயிலை தரிசிக்க முடியும்னு பார்க்கலாம். அதை நம்ம எபிசோடாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வேலப்பாடி கிட்டே வந்தாச்சு. வேலப்பாடி பேருந்து நிலையம் தாண்டி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா கோயில் போகிற தெருவுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில் அருகாமல் வந்தாச்சு. இது தாங்க வரதராஜ பெருமாள் கோயில் ராஜகோபுரம். இங்கே கோயில் வெளியே பார்த்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்குது. இவரை தரிசிச்சுட்டு நம்ம உள்ளே போய் வரதராஜ பெருமாளை தரிசிக்கலாம். இது தாங்க கோயிலோட நுழைவாயில். கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சி உள்ளே வந்தோம்னா இங்கே இருக்கிறது பலிப்பீடம், கொடிமரம் இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பக்தி ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை தரிசிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா விநாயகரோட சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ மகாலட்சுமி திருமண கோலத்தில் இருக்காங்க. அவங்கள தரிசிச்சுட்டு கோயில் பின்புறம் வந்தோம்னா இங்கே இருக்கிறது கோயில் கோபுரங்கள், அம்மனோட சன்னதி கோபுரம். இங்கே பார்த்திங்கன்னா நரசிம்மர் பெருமாளோட உருவத்தில் சிலை இருக்குது. மூலவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பலிப்பீடம், ஒரு பாதமும் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லக்ஷ்மியோட சிலைகள் இருக்குது கோபுரத்தில். கோயில் பின்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டாள் அம்மையோட சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னை ஆண்டாள் மஞ்சள் பட்டு உடுத்தி ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாங்க.
பாண்டாலம்மையை தரிசிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஸ்ரீ கஜலட்சுமி தாயாரோட சன்னதி இருக்குது. இவங்க பச்சை பட்டு உடுத்தி இருக்காங்க. இரண்டு பக்கமும் யானைகள் இருக்கிற மாதிரியான ஒரு சன்னதி. அவங்களுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீ நர்த்தன கிருஷ்ணனோட சன்னதி இருக்குது. இங்கே எதிரில் பெருமாளோட சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கருட பகவானோட சிலையும் இருக்குது. மூலவருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெருந்தேவி தாயாரோட சன்னதி இருக்குது. பெருந்தேவி தாயார் மஞ்சள் பட்டுடுத்தி இருக்காங்க. அடுத்து நம்ம மூலவரை தரிசிக்க போகலாம். இவர் தாங்க மூலவரான ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மூலவருக்கு எதிரில் கொடி மரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பெருமாள் சிலை இருக்குது. இங்கே கோயில் மட்டும் இல்லைங்க, கோயிலுக்கு சொந்தமான திருமண மண்டபமும் இருக்குது. வாங்க அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது திருத்தம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோட் வீடியோவில் பார்க்கலாம்.